வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் இனி பள்ளிகளில் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை ஆசிரியர்களுக்கு எச்சரிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அனைத்து பள்ளிகளிலும் முழு வகுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா மற்றும் ஒமைக்ரான் பரவல் அதிகரித்ததை தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை மெல்ல மெல்ல குறைந்து வருவதை அடுத்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது ஆனால் பல அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் மட்டுமே வகுப்பு நடத்தப்படுவதாக புகார் வந்தம் இருந்தது இதனடுத்து மாணவர்களை சுழற்சி முறையில் குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கும் தினமும் மூன்று மணி நேரம் பாடவில்லை மட்டுமே பாடம் நடத்திவிட்டு மாணவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுவதாக கூறப்படுகிறது பல பள்ளிகளில் அரை நாள் மட்டுமே வேலை நாட்களாக பின்பற்றுவதாகவும் அதிலும் மாணவர்களை வரவைக்காமல் அலட்சியம் காட்டுவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் தலைமை ஆசிரியர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர்களை அனுப்பியுள்ள சுற்றறிக்கை ஒன்று ஒவ்வொரு பள்ளி மாணவர்களுக்கும் வழக்கமான எட்டு பாட வேலைகளும் வகுப்புகளும் நடத்த வேண்டும் முடிந்தவரை மாணவர்களை சற்று இடைவெளி விட்டு அமர வைக்க வேண்டும் முழு அளவில் மாணவர்கள் பள்ளிக்கு வர வைக்க வேண்டும் பாடம் நடத்த வேண்டும் அரை நாள் மட்டும் ஓரிரு மணி நேரத்தில் மாணவர்களை வீட்டுக்கு அனுப்புவதும் நடக்கக்கூடாது நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை ஆசிரியர்கள் மீது பாயும் பாடங்களை முடிக்க மிக குறுகிய கலமை உள்ளதால் கிடைக்கும் நேரத்தை பயன்படுத்தாமல் பேரளவில் பாடம் நடத்தும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே அனைத்து பள்ளிகளிலும் நாளை முதல் பார்த்தீங்கன்னா முழு நாள் அதாவது நாளை முதல் முழு நாள் சுயற்சி முறை எதுவுமே கிடையாது ஃபுல் டே பார்த்திங்கன்னா ஸ்கூல் கண்டக்ட் பண்ண வேண்டும் என்று முதன்மை கல் கல்வி அலுவலர்கள் தலைமை அரசியத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளனர் இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலில் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி